வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு நியூ இயர் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 20 செகண்ட் மட்டும் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கையிலேயே நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும் இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். அது ஏன் நான் சைடில் செட் பண்ணுறேன்றது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேஜ் ரேஷனு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு க்ரீன் கலர் ரிமூவ் ஆகாமல் இருந்தால் ரைட் சைடு பாருங்கள், கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ ரைட் சைடு மேலே 2 செட்டிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 35-36 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம்ஸில் வந்து தெரிகிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் ஹாப்பி நியூ இயர்ன்ற டெக்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரைட் சைடு கிராப் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக மட்டும் அந்த டெக்ஸ்ட் எங்கே வருதோ அது இமேட்டு கிராப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஜூம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த நியூ இயர் டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ எகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம் இந்த நியூ இயர்ன்ற டெக்ஸ்ட்டு வந்து. இப்போ ஜூம் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் 2022 பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ரொட்டேட் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி அது கீழே அந்த நியூ இயர் டெக்ஸ்ட்டு கீழே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த நியூ இயர் டெக்ஸ்ட்டு கீழே இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோஸ் வந்து இப்போ மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நியூ இயருக்கு வந்து மேக் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.